பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 115வது பிறந்த நாளுக்கு அவர் சிலைக்கும் திருவுருவ படத்துக்கும் அஞ்சலி செலுத்த வந்தோம். பசும்பொன் என்ற சொல்லுக்கே தேவர் என்ற பொருளை தமிழ் சமுதாயம் கொண்டிருக்கிறது. பசும்பொன் என்பது அவர் பிறந்த ஊர் மட்டுமல்ல, அவரது குணம், அவரது தியாகம், அவரது நேர்மை என்பதற்கு கூட்டு முயற்சி தான் பசும்பொன் என்ற சொல்லுக்கு தேவர் என்ற பொருள் நிறைந்து வருவதாக நான் கருதுகிறேன். தேவர் பெருமகனை ஒரு சாதிய சிமுழுக்குள் அடைக்கக்கூடாது என்பது எங்களை போன்றவர்களின் எண்ணம். அவர் வாழ்வே தேசியமயமானது, அவரது வாழ்வே தியாகமயமானது. அவரது தியாகத்தையும் தேசியத்தையும் இணைத்து அவருடைய சாதிய அடையாளத்தை தாண்டி தேசிய பெருந்தலைவராக அவரை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் தலித்துகள் கோயிலுக்குள் நுழைவதற்கு பெருந்துணை புரிந்து நின்றவர் தேவர் திருமகன். சாதிய அடையாளங்களை கடந்தவர் தேவர் திருமகன். அவருடைய தியாகத்தை இதுவரைக்கும் வேறு எவருக்கும் உண்டா என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் அவர் தியாகம் செய்திருக்கிறார். தன் மண்ணை கொடுத்திருக்கிறார், பொன்னை கொடுத்திருக்கிறார், தன்னை கொடுத்திருக்கிறார் பசும்பொன் தேவர். தேவர் பெருமகனின் புகழ் வாழ்க. அவருடைய தியாகத்தை பொது உலகம் நினைவு கூறுக. பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் தியாகத்திற்கு தயாராக இருந்தால்தான் பொது வாழ்க்கைக்கு அவர்களுக்கு அடையாளம் கிடைக்கும் என்பதற்கு தேவர் திருமகனின் தியாகம் எடுத்துக்காட்டு. அவர் புகழ் வாழ்க, அவர் கொள்கைகள் வெல்க. மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் திருமகனின் பெயரை சூட்டுவது என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அவரை விட பொருத்தமாக வேறு யாருடைய பெயராவது இருக்குமா என்று எங்களுக்கு தோன்றவில்லை. ஒன்றிய அரசு மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் திருமகனின் பெயரை சூட்டினால் 6.5 விழுக்காடு சமுதாயம் மட்டுமல்ல, அதை தாண்டிய சமுதாயங்களும் அதை வரவேற்கும். வணக்கம்.